இன்னைக்கு நம்ம நியூ நைன்த்து ஹிஸ்ட்ரி புக்கில் ஃபஸ்ட் டைமில் இருக்க லெசன் த்ரீ பார்க்க போகிறோம் லெசன் த்ரீயோட தலைப்பு என்னன்னா தொடக்க கால தமிழக வரலாறு மற்றும் சங்ககாலம் இதில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு குறிப்பிடப்பட்டுள்ள அரசனின் பெயர் வந்து நெடுஞ்செழியன் மேற்கு கடற்கரையில் இருந்த தொண்டி துறைமுகத்தின் மற்றொரு பெயர் வந்து பொன்னானி முசிறிய முசாரிஸ்னு சொல்லுவாங்க கண்ணனூர நௌரா அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டிலிருந்து ஆடம்பர பொருட்களின் இறக்குமதியை தடை செய்த ரோம் நாட்டு மன்னன் யாருன்னா வெஸ்பேசியன் தமிழ்நாட்டின் எப்பகுதியில் உற்பத்தி செய்யப்பட்ட இரும்பு எஃகு பொருட்கள் ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டனா சென்னிமலை ஐந்தாம் நூற்றாண்டை சார்ந்த கல்வெட்டு சிவகங்கை மாவட்டத்தில் எங்கு கண்டறியப்பட்டதுனா பூலாங்குறிச்சி கல்வெட்டில் கண்டறியப்பட்டது அரசர் பெயர் வந்து சேந்தன் கூற்றன் வடிவம் வடிவமுள்ள புத்த ஸ்தூபிகள் எதை உணர்த்துகின்றனன்னா பேரண்டத்தையும் புத்தர் ஆன்மீக உலகின் பேரரசர் என்பதையும் உணர்த்துகிறது அசோகரின் கல்வெட்டில் அதியமான்கள் எவ்வாறு குறிப்பிட சத்தியபுத்திரர்கள் தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் உள்ள வணக்கத்தோடு தொடர்புடைய சொற்கள் என்னென்னா வணிகன் சாத்தன் நிகமா குறிப்பிட்ட இடத்தில் வாழும் பழங்குடியின சமூகத்தின் தலைவர்கள் சங்க காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டனன்னா வேளிர் நாடு என்ற நிர்வாகத்தை நடத்துபவரை வந்து கிளார் அப்படினோ சேரர் சோழ பாண்டியரை வேந்தன் அப்படின்னும் மூவேந்தர் ஆட்சிக்குட்பட்ட தலைவர்களை வேளிர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருநெல்வேலி தென்பகுதி மீனவர்களின் தலைவன் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா நெடுஞ்செழியன் இவரோட மற்றொரு பெயர் வந்து கொற்கை தலைவன் இவரை தலையானங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லுவாங்க முத்து எங்கு கண்டறியப்பட்டதுன்னா கீழடி கண்ணாடி மணி செய்யும் தொழிற்சாலைகள் எங்கு செய்யப்பட்டன அப்படின்னா அரிக்கமேடு குடிக்காடு இது வந்து கடலூர் மாவட்டத்தில் இருக்கு பெரிபிலஸ் என்ற சொல்லின் பொருள் என்னன்னா கடல் வழிகாட்டி ஓசலிஸ் துறைமுகத்திற்கும் இந்தியாவிற்கும் உள்ள தொடர்பை குறிப்பிட்டவர் யாருன்னா பிலினி இவர் எழுதிய நூல் வந்து இயற்கை வரலாறு நூல் ரோமானிய பேரரசின் சாலைகள் குறித்த வரைபடத்தின் பெயர் வந்து பியூட்டிங் கேரியன் அட்டவணை தீயன் அந்துவன் தொடர்பான வரலாற்று ஆவணங்கள் வந்து புலிமான் கோப்பை நடுக்கல் இது வந்து தேனி டிஸ்டிக்ட்ல இருக்கு தமிழ்நாடை சார்ந்த வணிகருக்கும் ரோம் நாட்டை சார்ந்த வணிகருக்கும் இடையேயான வணிகத்தின் பெயர் வந்து வியன்னா பாப்பிரஸ் திணை என்ற கோட்பாடு எந்த நூலில் காணப்படுகிறதுனா தொல்காப்பியம் கருவறை ஆட்சி புரிந்த சேரர்களின் கிளை எவ்வாறு அழைக்கப்பட்டதுனா பொறையன் சொர்ண பூமி என்று அழைக்கப்பட்ட நாடு வந்து தாய்லாந்து இது வந்து தென்கி தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஒன்று கொடுமணல் எந்த நதிக்கரையில் கரையில் அமைந்துள்ளதுனா நொய்யல் சங்க காலத்தில் ராஜசூய யாகம் மேற்கொண்ட சோழ மன்னன் யாருனா பெருநற்கிள்ளி சேர மன்னர்களைப் பற்றி குறிப்பிடும் சங்ககால நூல் வந்து பதிற்று பத்து கரிகாலனின் சாதனை பற்றி குறிப்பிடும் சங்ககால நூல் வந்து பொருணர் ஆற்றுப்படை பல்யாக சாலை என்று அழைக்கப்பட்ட சங்ககால பாண்டிய மன்னன் வந்து முதுகுடுமி பெருவழுதி சங்ககாலத்தில் நாடோடி பாடகர்கள் யார்னா பாணர்கள் விரலியர்கள் கிரேக்க ரோமானியர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்னா யவனர்கள் சேரர்களின் முக்கிய துறைமுக நகரங்கள் வந்து தொண்டி முசிறி இந்திரவிழா எங்கு நடைபெற்றதுனா புகார் அல்லது காவிரி பூம்பட்டினம் சோழர்களின் சின்னம் தலைநகரம் சின்னம் வந்து புலி தலைநகரம் வந்து உறையூர் மூன்று சங்கங்களைப் பற்றி குறிப்பிடும் நூல் வந்து இறையனார் அகப்பொருள் உரை காரவேலன் ஆட்சி புரிந்த பகுதி மற்றும் அவனது கல்வெட்டு ஆட்சி புரிந்த பகுதி வந்து கலிங்கம் இப்போ ஒடிசா கல்வெட்டு வந்து கதிக்கும்பா கல்வெட்டு சங்ககால குறுநில மன்னர்கள் பற்றி அரிய உதவும் கல்வெட்டு வந்து திருக்கோவிலூர் கல்வெட்டு சங்ககால நிலவரியின் பெயர் வந்து இறை அரிக்கமேடு என்று அழைக்கப்படும் பகுதி எதுன்னா பாண்டிச்சேரி அல்லது புதுச்சேரி மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தமிழ் டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் சம்பளை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ